ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் இரண்டாம் வாரம் வெள்ளிக்கிழமை. இன்றைய விவிலிய வாசகங்கள் முதல் வாசகம் தொடக்க நூல் 37:3-4, 12, 13, 17, 28. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் மத்தேயு 21:33-43, 45-46. முதல் பாவத்தின் அல்லது ஜென்ம பாவத்தின் விளைவு பொறாமை எனலாம். அழுக்காறு என ஒரு பாவி குறள் 168 என்கிறார் வள்ளுவர். மனித வரலாற்றின் தொடக்கத்திலேயே காயின் ஆபேல் மீது பொறாமை கொண்டான் என்று தொடக்க நூல் தன் கருத்தை தெரிவிக்கிறது. இருவரும் உடன் பிறந்த சகோதரர்கள். பொறாமையும் அதன் விளைவாக பகை உணர்வுமே இன்றைய வாசகத்தின் மையப்பொருள். தொடக்க நூல் 37:3-4, 12, 13, 17, 28. பொறாமை நெருப்பு. யாக்கோபுவின் கடைசி பிள்ளை யோசேப்பு ஏனையோரை விட இவனை அதிகமாக அன்பு செய்தார் அவருடைய தந்தை. இவனுக்கென்று தனி ஆடை, தன் வயலில் தன்னால் கட்டப்பட்ட அரிகளை அவரது சகோதரர்கள் அரிகட்டுகள் விழுந்து வணங்கியதாக யோசேப்பு கனவு கண்டான். இதை தன் சகோதரர்களிடம் கூறியதால் பொறாமை மேலும் வளர்ந்தது. தொடக்க நூல் 37:5-6. எனவே அவனது சகோதரர்கள் அவனை பாழும் கிணற்றில் தள்ளி பிறகு வழிபோக்கர்களிடம் விற்றுவிட்டனர். சினவெறியோ எலும்புருக்கியாகும் நீதிமொழி 14:30. இது தலையான பாவங்களில் ஒன்று. இதிலிருந்து போட்டி மனப்பான்மை, குறை கூறும் குற்றம், தன்னைவிட ஒருவன் புகழப்படும் போது அவனது பெயருக்கு கேடு விளைவிக்கும் சூழ்ச்சி ஆகிய தீய செயல்கள் உருவாகின்றன. யோசேப்பின் சகோதரர்களிடையே புகைந்து கொண்டிருந்த பொறாமை அவனை கொல்லும் முயற்சியில் முடிந்தன. குறையும் நிறையும். யோசேப்பு நமது ஆண்டவரின் முன்னோடி. யோசேப்பு சகோதரர்களிடம் அனுப்பப்பட்டது போல பரமத்தந்தை தம் பிரிய மகனை, ஒரே மகனை நம்மிடம் அனுப்பினார். யோசேப்பின் சகோதரர்கள் அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்றது போலவே இயேசுவின் சீடர்களான ஒருவன் யூதாஸ் நமது ஆண்டவரை 30 வெள்ளிக்காசுக்கு விலை பேசினான். மத்தேயு 26:15. பல்வேறு துன்பங்களுக்கு பிறகு யோசேப்பு எகிப்தின் தலைமை அதிகாரியாகி அனைவருக்கும் வாரி வழங்கும் வள்ளலானார். இயேசுவும் மரணத்தை வென்று வாகை சூடி இறை அருளை வாரி வழங்கினார். மனிதன் எவ்வளவுதான் முயன்று தடுத்தாலும் இறைவனின் திட்டம் நிறைவேறும் என்பதற்கு இருவருடைய வாழ்வும் ஓர் எடுத்துக்காட்டு. ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரே அச்சில் வார்க்கப்பட்டவர்கள் அல்ல. நன்மையும் தீமையும் கலந்த கலப்படமே மனிதன். யாக்கோப்பு யோசேப்பு மீது அளவு கடந்த பற்றுதல் வைத்திருந்தது அவரது பலவீனமாகும். யோசேப்பு தன்னை பற்றி பெருமையாக எண்ணி தன்னை அனைவருக்கு மேலாக உணர்த்தி கொண்டான். சகோதரின் பொறாமைக்கு ஒரு வகையில் இவன் காரணம் எனலாம். எனவே அவருடைய குற்றமும் மன்னிக்க முடியாத குற்றமன்று. சகோதரர்களிடையே ரூபன் என்ற நல்லவனும் இருந்தான். எனவே ஒரு குடும்பத்தில், ஒரு துறவர சபையில், ஒரு சமுதாயத்தில் குறையுடையோரும் நிறைவுடையோரும் இருப்பது இயல்பு. சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மற்றவர்களின் வளர்ச்சிக்காக, புண்ணிய பயிற்சிக்காக இறைவன் அளித்துள்ள வாய்ப்புகள் அவர்களை உள்ளபடியே அவர்களது நிறை குறைகளின்படி ஏற்றுக்கொள்ள, அவருடன் இணங்கி வாழ ஒருவன் அறிந்திருக்க வேண்டும். மற்றவர்களின் குறைகளை காண்பதை விட அவர்களது பண்புகளை கண்டு
அவர்களை பாராட்டும் பக்குவம் பெற வேண்டும். சகோதரர்களின் தீய செயல்களிலிருந்தும் நன்மை சுரக்க செய்தார் இறைவன். பஞ்சகாலத்தில் தன் குடும்பத்தினரை பட்டினி சாவு நின்று காப்பாற்றியவரே யோசேப்பு தான். இதற்காகவே தன்னை இறைவன் முன்கூட்டியே எகிப்துக்கு அனுப்பியதாக யோசேப்பு கூறுகிறார். தொடக்க நூல் 50:20. அனைத்து நிகழ்ச்சிகளிலும் இறைவனின் கரங்களை காணும் பக்குவம் பெற்றுள்ளேனா? பிறரை மனம் விட்டு பாராட்டும் பழக்கம் என்னிடம் உண்டா? சகோதரர் இவனோடு அன்பாய் பேசாமல் இவனை பகைத்து வந்தனர். நற்செய்தி மத்தேயு 21:33-45-46. கொடிய குத்தகைக்காரர் பற்றிய இந்த உவமை பரிசேயர்களுக்கும் தலைமை குருக்களுக்கும் எதிராக கூறப்பட்டது. 21:45-46. எனினும் அன்று பரிசேயருக்கும் குருக்களுக்கும் பொருந்தி அமைந்த வாசகம் இன்று நமக்கு வாசகமாய் கூறப்படுகிறது, நமக்கு பொருத்தமாயும் அமைகிறது. ஆண்டவர் பல வழிகளில் நம்மை எதிர்பட்டு மனமாற்றத்திற்கு அழைக்கின்றார். நாம் அவரை எதிர்க்கிறோம். நமக்கும் அவர் காலத்து பரிசேயருக்கும் யாதொரு வேறுபாடும் இருப்பதாக தெரியவில்லை. மனமாற்றத்திற்கு அழைப்பு. வீட்டு தலைவன் பல ஊழியர்களை அனுப்புகிறான். இயேசுவும் திரு அவையும் பல வழிகளிலே நம்மை மனமாற்றத்திற்கு அழைக்கின்றனர். இயேசுவின் மதிப்பீடுகள், திரு அவை கற்பிதங்கள், திரு அருட்சாதனங்கள், திருவாசகம், அண்டை அயலார் புத்திமதிகள், காலத்தின் பற்பல அறிகுறிகள், அரசியல் நிகழ்வுகள், நிகழ்ச்சிகள், நோய் நோக்காடுகள், பஞ்சம், பசி, பட்டினி, இன்னும் எத்தனையோ வழிகளில் இறைவன் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நமது பதிலை, வாழ்க்கை திருப்பத்தை, மனமாற்றத்தை எதிர்பார்த்து நிற்கிறார். எருமை மாடு போல் மழை எருமை மாடு மேல் மழை விழுந்தது போல் என்ற முறையிலே இறைவனின் குரலொலியை கேட்க மறுக்கிறோம். இறைவனின் பொறுமையை சோதிக்கிறோம். இத்தவக்காலம் இறைவன் நம்மிடம் அனுப்பியுள்ள ஓர் ஊழியன் என்பதில் தவறில்லை. எத்தனை தவக்காலங்களை தட்டி கழித்துள்ளோம், பயனற்றதாக்கியுள்ளோம், கொலை செய்துவிட்டோம், கால நிறைவேறிவிட்டது, இரையாட்சி நெருங்கிவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். மார்க்கு 1:15 இத்தவக்காலம் நமக்கு விடுக்கும் சவால் இல்லையா? மனம் மாறி இறைவனம் திரும்பி வருவோம். இருள் நின்று ஒளிக்கு வருவோம். 1 பேதுரு 2:9. இயேசுவை முழு மனதுடன் ஏற்பதே மனமாற்றம். பரிசேயர் தலைமை குருக்கள் இயேசுவையும் அவருடைய படிப்பினங்களையும் புறக்கணித்து உதறி தள்ளினர். ஆனால் தந்தையோ அவர்கள் வெறுத்து ஒதுக்கியவரையே மனித மீட்பின் மூளைக்கல்லாக்கினார். திருப்பாடல் 118:22-23, மத்தேயு 21:42. இந்த இயேசுவிலேதான் நமக்கு மீட்பும் வாழ்வும் உள்ளது. இயேசுவிடம் திரும்பி வருவோமா? கெட்டு போனோ பாவியானோ கிருபை செய்நாதனே என்ற சொற்கள் இத்தவக்காலத்தில் நம் உள்ளத்திலும் உதடுகளிலும் இருப்பதாக. மனமாற்றம் செயலில் வெளிப்படல் வேண்டும். அறுவடை காலத்தில் பலனை எதிர்பார்த்தான் வீட்டுக்காரன். 21:34. இது அவனுடைய உரிமை. 1, 10, 100 பலனை ஒப்படைக்கும் குடியானவர்களே நமக்குரியவர்கள். மத்தேயு 25:14-30. அவனுக்கு தகுந்த பரிசளிப்புடன் வீட்டுக்காரன் பலன் தராத குடியானவன் நிச்சயம் வேலையிலிருந்து விலக்கப்படுவார். இது அன்றைய பரிசேயர்களுக்கு கூறப்பட்டது. இன்று நமக்கு கூறப்படுகிறது. பரிசேயரிடமிருந்து இறையரசு எடுக்கப்பட்டு ஏழைகள் பாவிகள் புறையினத்தாருக்கு கொடுக்கப்படும் என்றார் இயேசு. அன்று பலனை கொடுக்கும் வேறு குடியானவர்கள் 21:41 ஏழைகள், பாவிகள், பிற மதத்தினர், நம்மிடையே பிற மதத்தினர், மத நம்பிக்கையற்றவர்கள், நக்சலைட்டுகள், கம்யூனிஸ்டுகள்,
எவ்வளவு தூரம் நம்மை விட மேலாக பிறர் அன்பு செயல்கள், நீதி கிடைத்த செயல்களில் தீவிரமாக ஈடுபட்டு உழைக்கின்றனர். நமக்கெல்லாம் வெட்கம் தரும் ஒன்றல்லவா இது? நம்மை அன்புக்கும் நீதிக்கும் போராட அழைக்கும் சவால்கள் என்றோ இவர்கள். வீடு கட்டுவோர் விளக்கிய கல்லே மூளைக்கல்லை அமைந்தது என்பது இவர்களுக்கு எவ்வளவு பொருந்தி அமைகிறது? மூளைக்கல்லாக கருதப்பட்டது, விளக்கப்பட்டு புறம்பே தள்ளப்பட்டது என்ற சொற்கள் நம்மை சுட்டக்கூடாது என்று விரும்பினால் நற்செயல்களில் இத்தவக்காலத்தை செலவிடுவோம். வீடுபோர் கட்டிய விளக்கே கல்லு மூளைக்கல்லாய் அமைந்தது, நம் கண்ணுக்கு வியப்பு இது.